உணவு உலகின் அரசன் யார்த்த கேட்டா சின்ன பிள்ளையும் சொல்லும் பிரியாணின்னு. அந்த அளவுக்கு பிரியாணி இந்திய மக்களோட, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களோட விருப்ப உணவாக மாறியிருக்கு. இஸ்லாமியர்களுடைய பாரம்பரிய வழிவந்த உணவு அப்படிங்கிற அடையாளம் மறைஞ்சு, மதங்களை கடந்து ஏழை பணக்காரருங்கிற வர்க்க வேறுபாடுகள் இல்லாம எல்லோருடைய மனசையும் கொள்ளி கொண்ட உணவாக மாறிவிட்டது பிரியாணி. பிரியாணியுடைய முகவரி தான் என்ன? பிரியாணியுடைய தாய் வீடுன்னா அது இன்னைக்கு ஈரான் அழைக்கப்படுறதும், அன்னைக்கு பாரசீகம்னு அழைக்கப்பட்ட நாடுதான். பாரசீக மொழியில பிரியாணினா அறவேக்காடு அரிசி உணவுன்னு பொருள். கிபி 16 நூற்றாண்டுல முகலாயர்கள் என்று அழைக்கப்படுற இஸ்லாமியர்கள் வழியே தான் இந்தியாவில் அறிமுகமானது இந்த பிரியாணி. பாரசீக சமையல் முறையான பிரியாணி இந்தியாவில் அறிமுகமாகும் போதே தக்காளி, மிளகாத்தோல்னு இதோட சேர்க்கைகளோட இந்திய வடிவம் பெற்றுடுச்சு. அரிசிக்கு இணையாக ஆட்டிறச்சியும் அதோட நெய்யும் பட்டை கிராம்பு மசாலா மணமும் தான் பிரியாணியினுடைய பூர்வீக அடையாளம். இது எல்லாமே விலையுயர்ந்த மூலப்பொருட்கள் தானே. முகலாய மன்னர்களுக்காக அரண்மனைகள்ல அரசு வீட்டு விருந்துகள்ல மட்டுமே இடம்பெற்ற உணவா இருந்ததாலேயே ராஜா உணவுங்கிற அந்தஸ்தை தன்மைப்படுத்திக்கிச்சு இந்த பிரியாணி. சரி, அப்போ சங்க காலத்துல பிரியாணின்னு ஒண்ணு இல்லையோ? தமிழ்நாட்டுல சங்க காலத்துல இறைச்சி வகைகளை நெய்யில வதக்கி சில மசாலா பொருட்கள் போட்டு சமைச்சு இறைச்சிய தனியாவும் சோற்றுக்கு தொட்டு கொண்டு சாப்பிட்டிருக்காங்க. இதுக்கு ஓ நடுசல், நெய்யோ நடுசல்னு பேர் வச்சிருக்காங்க. அரிசியோட இறைச்சிய கலந்து உண்டதா சங்க இலக்கியத்துல எந்த குறிப்புகளும் இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? ஆக அரபு நாட்டில இருந்து இறக்குமதியான பிரியாணிக்கும் சங்க கால ஊன்சோருக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு புரியுது. அப்போ பிரியாணி எப்படி தமிழகத்துல வளர்ந்துச்சு? முகலாய மன்னர்களுடைய காலத்துல அரண்மனைக்குள்ளாக அடைபட்டு கிடந்த பிரியாணி பின் மெல்ல வசதி படைச்ச இஸ்லாமியர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல சமைக்கப்படும் உணவாக மாறுச்சு. இஸ்லாமியர்களுடைய இல்லங்களை தாண்டி தமிழகத்தின் அசைவ உணவகங்கள்ல இடம்பெற தொடங்கியது 70களுக்கு பிறகுதான். அதுலயும் தீபாவளி பண்டிகை நாட்கள்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பான்கோழி பிரியாணின்னு விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு. பிரியாணியோட சேர்த்து பரிமாறுறதுக்காகவே தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொழுவிட்ட கத்திரிக்காய், அதோடு கொஞ்சம் எலும்பும் கலந்து தயாராகும் பாய் வீட்டு தால்ச்சாவுக்கு தனி ரசிகர் பட்டாலுமே உண்டு. சென்னை போன்ற தமிழகத்தோட சில பகுதிகளில் மட்டும் தால்ச்சாவுக்கு பதில் புளிப்பு கத்திரிக்காய் பரிமாறப்படுது. கூடவே கெட்டித்தேரில் ஊற வச்ச வெங்காய பச்சடி இல்லாமல் பிரியாணி சாப்பிட்ட மனநிறைவு கிடைக்கிறதே இல்லை. இப்போ அதுலேயும் கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு பீடா பிரெட் அல்வாவும் இடம்பெறுது. தொடக்க காலத்துல அதிகம் நெய் சேர்க்கப்படுற காரணமாக பிரியாணி சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல சூடான டீ சாப்பிடணுங்கிறது ஒரு எழுதப்படாத விதியா இருந்தது. பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச ஆண்கள்ல புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க சார்மினார் சிகரெட் பிடிக்கிற வழக்கம் வச்சிருந்தாங்க. இந்த புகை பிரியாணியால உண்டான ஏப்பம், நெஞ்சரிச்சல் இதெல்லாம் தனிச்சிருங்கிற நம்பிக்கை, அது அப்படிப்பட்ட ஒரு பிரியாணி காலம். இப்படி மெல்லமா வந்த பிரியாணி விருந்திலையும் தனக்குன்னு தனி இடம் பிடிக்க தொடங்குச்சு. எப்படி? கல்யாணம், காதுகுத்து, சடங்கு, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு, திருமண வரவேற்பு, பிறந்த நாள் விழா, அரசியல் கட்சி மாநாடுன்னு தமிழகத்துல எந்த மூலையில நடைபெறக்கூடிய மகிழ்ச்சிகரமான விழா எதுவா இருந்தாலும் தவறாம இடம் பிடிக்கிற உணவா பிரியாணி மாறுச்சு. சமைக்கிறதும் ஈஸி, பரிமாறுறதும் ஈஸி. இதெல்லாம் தாண்டி அசைவ விருந்த வயிறும் மனசும் நிறைய வழங்கின திருப்திய பிரியாணி கொடுத்துச்சுன்னு சொல்றது தான் உண்மை. பிரபலங்களாலையும் இந்த பிரியாணி பிரபலமாயிருக்குங்க. தமிழ்நாட்டுல அசைவம் உண்ணும் பழக்கம் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் பிரியாணி சாப்பிடறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. வயசான காலத்துல பிரியாணி உணவு செரிக்காதுங்கிற வாதத்தை தகர்த்து எரிஞ்சு 3 வேளையும் தந்தை பெரியார் தன்னோட 94 வயது வரை பிரியாணி உணவை தான் அதிகமா சாப்பிட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க. 60களில் பேரறிஞர் அண்ணா, அப்போ திருச்சி நகர செயலாளராக இருந்த ராபி அவங்களோட அம்மா கைப்பக்குவத்தில் பரிமாறுற விரால் மீன் பிரியாணியை விரும்பி சாப்பிட்ருக்காரு. 60 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா திருச்சி வராருன்னா ராபி வீட்டில் மீன் பிரியாணி மணக்க தொடங்கிடுமா. அந்த அளவுக்கு பிரியாணி தமிழகத்தில் தன்னுடைய வெற்றி கொடியை பறக்க விட்ட காலம்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் மெல்ல ஏரியா தாதாவா மாறிடுச்சுங்க நம்ம பிரியாணி. ஆட்டு வச்சு சேர்த்து தயாரான பிரியாணிங்கிற ஒற்றை சொல் இன்னைக்கு அடமொழி பல வச்சிருக்கு. மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, வான்கோழி பிரியாணி, மீன் பிரியாணி, ரால் பிரியாணின்னு பல வகை பிரியாணிகள் தமிழகத்துல புழக்கத்துல இருக்கு. பாசுமதி அரிசியில தயாராகிற பிரியாணியை காட்டிலும் சீரக சம்பா அரிசியில சமைக்கப்படுற பிரியாணி தான் தமிழர்களுடைய முதல் தேர்வா இருக்கு.
அது மட்டுமா, அடைமொழியில பிரியாணி தயார் பண்ற ஊரோட பேரும் மெல்லமா சேர ஆரம்பிச்சுச்சு. முதன் முதல்ல 1972 திருச்சியில பெரிய கடை வீதி பழைய பேட்டா சிறப்பு கடைக்கு பக்கத்துல கொளத்தூர் பிரியாணி கடைன்னு ஒண்ணு தொடங்குச்சு. இது மெல்லமா வளர்ச்சி அடைஞ்சு 90களோட தொடக்கத்துல எப்படி மாறிடுச்சு தெரியுமா? திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, அரபு மந்தி பிரியாணி, மதுரை மீன் பிரியாணி, கொங்கு பிரியாணின்னு மண்ணுக்கேத்த பிரியாணியா தமிழமையும் மணக்க தொடங்குச்சு. அடுத்து ஒரே ஊர்ல ஒவ்வொரு பிரியாணி கடையோட பேருக்கு ஏத்தா போல அதை தயாரிக்கிற விதமும் சுவையும் தனித்துவத்தை அறிமுகப்படுத்தினாங்க. தமிழகத்துல நிறைய பகுதிகளில் அமைஞ்சிருந்த மதுரை முனியாண்டி விலாஸ் அசைவ உணவகங்கள்ல தயாராகிற பிரியாணிக்குன்னே தனி சுவை எப்போதும் இருந்துச்சு. சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கபாய் பிரியாணி, பிஸ்மில்லா பிரியாணி, யா மொய்தீன் பிரியாணி, ஈசெட்டு பிரியாணி, சார்மினார் பிரியாணின்னு ஏரியா கொண்டு இருக்கு. ஒவ்வொன்றுமே அதோட சுவையில் அல்டிமேட்டு தான். திருச்சியில வான்கோழி பிரியாணியை அறிமுகப்படுத்திய ஆறுமுக பிரியாணிக்கு எப்போதும் தனி வாடிக்கையாளர் கூட்டம் இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல இனாம்குளத்தூர் கிராமத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே தயாராகக்கூடிய செவத்தக்கனி பிரியாணிக்கு தமிழகத்தோட பல பகுதிகளில இருந்து கார்ல படையெடுத்து வந்து மணிக்கணக்கில் வரிசையில் நின்று சாப்பிடறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குங்கிறத இங்க நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்படி மெல்ல மெல்ல மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்த பிரியாணியோட மோகம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சா? கண்டிப்பா. தமிழகத்துல 50 ஆண்டுகளுக்கு மேலாக விருந்துகள்ல கோலோச்சி கொண்டிருந்த பிரியாணி 2020 கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் மெல்ல சரிவு கண்டு இருக்கு. விருந்துகள்ல பிரியாணி விடைபெற முதன்மை காரணம் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுதான். அடுத்து திரும்புற பக்கம்லாம் பிரியாணி கடைங்க முளைக்க தொடங்கிச்சு. பிரியாணி தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்தது. ஆனா உயர்தரத்துல தயாராகிற பிரியாணியோட விலையோ பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகவே ஆகாது. ஏதோ ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஏழி கேத்த எள்ளுருண்டங்கிறது மாதிரி நெய்க்கு பதிலா வழக்கமான சமையல் என்ன, பாசுமதி அரிசிக்கு பதில் சாதாரண வகை அரிசி, பயன்படுத்துறோட இறைச்சியோடைய அளவையும் தரத்தையும் குறைக்கிறதுன்னு மலிவு விலையில பிரியாணி வழங்குறோங்கிற முயற்சி பிரியாணி தரத்தை அதல பாதாளத்துக்கு தள்ளிடுச்சு. நண்பர்களுடைய அனுபவம் தெரிஞ்சு யூடியூப்ல ரிவ்யூ பார்த்து நல்ல பிரியாணி கடையை தேடி போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நல்ல ஷோவா கடை விரிக்கப்படுற பிரியாணி கடையில கூட இனி வாழ்நாள் பிரியாணி சாப்பிடக்கூடாதுங்கிற மனநிலையை நமக்கு ஏற்படுத்துற அளவுக்கு சுவை குன்றி போய் தான் இருக்குங்கிறதான் நிஜம். அடுத்து இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் சர்க்கரையும் பிபியும் இருக்கு. டாக்டர் அட்வைஸ் படி பொதுவா ஊன் உணவு குறிப்பா பிரியாணியை தவிர்த்து வராங்க. குறிப்பா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பகுதி விருந்துகள்ல ஏறத்தாழ 5 வருஷமா பிரியாணி விடைபெற தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லலாம். இதுக்கு மாற்றா விருந்துகள்ல சோறு வடிச்சு அறந்தாங்கி ஸ்டைல் மட்டன் குழம்பு, கெட்டி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, இதோட மட்டன் சுக்கா, சிக்கன் மசாலா இல்லைன்னா சிக்கன் 65, வறுத்த மீன், முட்டை இல்லைன்னா முட்டை பணியாரம், குடல் இல்லனா ரால் கூட்டுன்னு வச்சு பரிமாறுறாங்க. கூடவே வடிசோற்றுக்கு ரசம், கெட்டி மோறு வழங்குறாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய்க்கு பதிலா இறால் மசால் வைக்கிறாங்க. மக்கள் மன நிறைவா விருந்து சாப்பிடுறதுங்கிறது அறந்தாங்கி சோறு குழம்புலதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு குண்டூர் பகுதி குடியிருப்போர் நலசங்கம் சார்ந்த சந்திரலிங்கங்குறவர். அவரோட பொண்ணோட சடங்கு விழாவுல அறந்தாங்கி ஸ்டைல அசைவ விருந்து தான் பரிமாறி இருக்காரு. பிரியாணியை ஒப்பிடும் போது இலைக்கு 100 ரூபாய் அதிகம்னாலும் வீட்டுல சாப்பிடறது போல வயிறாரம், மட்டன் குழம்பு கொஞ்சம், நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம், ரசம் கொஞ்சம், மோர் கொஞ்சம்னு வகை வகையா பரிமாறதுல ஒரு திருப்தி கிடைக்குதுங்க. அதுலயும் மோருக்கு தொட்டுக்கிறதுக்கு 100 காண சாப்பிட்டவங்களுக்கு அது இறால் தொக்குன்னு மனசுல ஏற்படுற மகிழ்ச்சி எத்தனை பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் கிடைக்காது அப்படிங்கிறாரு நம்ம சந்திரலிங்கம். மூத்த சகோதரியின் மறைவை ஒட்டி அவரோட நினைவேந்தல் நிகழ்வை திருச்சியில நடத்தியிருந்தாரு பேராசிரியர் நெடுஞ்செழியன். அந்த நிகழ்வுல கூட நிறைவா அறந்தாங்கி ஸ்டைல் அசைவு விருந்துதான் பரிமாறப்பட்டு அக்காவே அவரோட கைப்பக்குவத்துல பரிமாறிய திருப்தியை தந்தது அந்த விருந்துங்கிறாரு இன்னொரு நண்பர். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பார்கள், அதில் பிரியாணி மட்டும் விதிவிலக்கா என்ன? உணவுகளின் அரசன் ராஜா இப்படி பெருமையோடு இருந்த பிரியாணி விருந்துகள்ல இருந்து விடை பெற்றாலும் தனிப்பட்ட முறையில தனக்குன்னு இன்னைக்கும் லட்சக்கணக்கான முரட்டு ரசிகர்களை கொண்டுதான் இருக்கு இந்த பிரியாணி.